எனக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டலாமா? அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாட்டலாம், 5 நிமிஷம் கூட ஓடாது அதுக்கு. இந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். குடும்பத்துக்கு யார ஆண்டவர் தலைவராக வைத்திருக்கிறார்னா, குடும்ப தலைவன். இந்த இடத்துல அன்பு செல்வபிரபு அவர் தான் வந்து குடும்ப தலைவன். குடும்ப தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்னா, அது பைபிளில் வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்னா, கிறிஸ்து சபையிலே அன்பு கூறுகிறது போல நீங்களும் உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 5வது அதிகாரத்தில் 25வது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறுங்கன்னா, கிறிஸ்து சபையின் மீது அன்பு கூறுகிறார். சபைனா நான் சொல்லிட்டேன், இந்த உலகம் தான். இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, முழுவதுமாக அன்பு கூர்ந்தார். அன்பு பற்றி பைபிள் வாசிச்சிருப்பீங்க, அப்படி தானே? பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? ஆமாம், வாசிச்சிருக்கீங்க. பைபிள் வாசிச்சிருக்கிறதுல நீங்கள் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்கு. அன்புக்கு ஒரு இலக்கணத்தை அங்கே ஒரு பவுல் மூலமாக, பரிசுத்த பவுல் மூலமாக ஆண்டவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். அன்பு என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் செய்யாது. அன்பு அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் குடும்பத்துக்கு ஏற்ற விதத்தில் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, அன்பு சகலத்தையும் தாங்கும். ஒருவேளை உங்கள் மனைவி வந்து நிறைய போடனை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் என்ன செய்யணும், தாங்கிறதுக்கு தான் யார் இருக்கா? யார் இருக்காங்க? கணவர் இருக்கிறாங்க. மனைவியினுடைய பாரத்தை தாங்கிறதுக்கு தான். எனக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள், ஐயோ அது கொண்டு வரல, இது கொண்டு வரல அப்படின்னாங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் நேத்தோடு முடிஞ்சு போச்சு. இன்னையிலேருந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரட்டாலும் யார் தான் பார்த்துக்கணும், நான் தான் பார்த்துக்கிறேன், அப்படி தானே? இனிமேல் நீங்கள் உங்களை பார்க்குறத விட யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும், இவங்கள்லாம் சொல்லக்கூடாது. ஒன்று என் மனைவின்னு சொல்லணும், இல்லைன்னா அவங்க பேரை சொல்லலாம், தப்பு கிடையாது. என்ன அவங்கள தான் பார்த்துக்கணும். என்ன அவங்களுடைய எல்லாம் வந்து நீங்கள் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நம்ம தான் கேட்கணும். எல்லா நேரங்களிலும் எல்லா காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. செய்ய வேண்டிய திராணியை பரலோகத்தின் தேவனால் கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்கு கொஞ்சம், அவருக்கு அவருடைய ஆஸ்தி கொஞ்சம் கிடையாது. அவர் இந்த உலகத்தில் வானமும் பூமியும் அவருக்கு சொந்தமானது. அதனால் அவரிடத்துல கேட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தான், அது ஒரு ஃபைனான்ஸ் காரியமாக இருக்கலாம், ஒரு ஹெல்த் காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். சரி, முதலாவது அன்பு சகலத்தையும் தாங்கும், ரெண்டாவது சகலத்தையும் சகிக்கும். ஒருவேளை மகிமாவுக்கு நல்லா சமைக்க தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா இங்கே சமையலெல்லாம் அதிகமாக புகுந்து நிறையா நாங்கள் அடிக்கடி மீட்டிங்க்கு இங்கே வரும்போது நல்லா தெரியும். தங்கச்சி வந்து சமையலறையில் ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ. ஒருவேளை சமைக்கவே தெரியலைன்னா கூட அதெல்லாம் என்ன செய்யணுமா, சகிச்சுக்கணும். பாருங்கள், இப்போவே இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன், சகிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்ற துணையாக யார் ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அவங்களை கொடுத்துருக்கிறார். அவர் சூஸ் பண்ணதுனால அவர் வந்து தப்பு செய்ய மாட்டார் இல்லை. அதனால் உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை உப்பு கம்மியாக போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு பின்னாடி உப்புல வியாதி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு உப்பு குறைச்சி போடுற ஒரு தன்மையை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை காரத்தை அதிகமாக குறைச்சி போடுற அந்த குணம் இருந்ததுன்னா ஒருவேளை உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொடுத்துருக்கலாம். ஓகேயா? என்ன ஒருவேளை நல்லா கவனிங்களேன், மாருதி காருக்கு லாரி டயரு சேரவே சேராது. ஆமாம் தானே? மாட்டலாமா? அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டலாமா? அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாட்டலாம், 5 நிமிஷம் கூட ஓடாது அதுக்கு. நிச்சயமாக எல்லா விதத்துலேயும் அவர் எல்லா காரியத்திலையும் அவர் ஏற்றதாக தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருப்பார். அதனால் சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. தாங்கணும், அதுக்கடுத்தது சகிக்கணும். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு பிரசங்கியார் இதே மாதிரி அவங்க கல்யாண வீட்டில் புது மன தம்பதிகளுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நீங்கள் சகிக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப, இது எந்த அளவுக்குன்னா இதெல்லாம் யோசிக்க முடியாது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள்
மனைவி மாமியாருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமையல் முடிச்சுட்டு. அப்போ மாமியார் பல வேலை கொடுத்ததுனால மாமியாருடைய பேச்சை என்ன செய்ய முடியாது, தட்ட முடியல. அப்போ கணவர் வெளியிலேருந்து உள்ளே வராரு, வீட்டுக்கு வராரு, சாப்பாடு வைக்கணும். எங்கே நீங்கள் அங்கே சாப்பாடு கிச்சனில் வச்சுருக்கிறேன், கீழே எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுக்குங்க. என்ன நான் உப்பு குறையா இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு அம்மாவுக்கு தானே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் போய் சாப்பிட்றதுக்காக கிச்சனுக்கு போனார். நல்லா சாப்பாடு எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டாரு. இந்த அம்மா மறுபடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பாடு பாத்திரத்தை திறந்து பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு. உடனே அவங்க அந்த அம்மா அவர் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. எங்கே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ம்மா, நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப திருப்தியாக சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா இதுவரைக்கும் இந்த சாப்பாடு எனக்கு செஞ்சு தந்ததே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததும்மா அப்படின்னு. உடனே அந்த அம்மா உள்ளே போய் கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமாக திறந்து பார்த்தா, ஏங்க நீங்கள் சாப்பிட்டது மாட்டுக்கு நான் வச்சுருந்த பருத்தி கொட்டைங்க. அதாவது உண்மையாக அன்பு கூறும்போது என்ன இருக்கு நாங்கள் தெரிய இல்லை. என்ன அப்படி ஒருவேளை அந்த அம்மா நடந்தது என்ன நடந்திருக்கு, இந்த அம்மா வச்சுருந்த சாப்பாடு பாத்திரத்தில் இருந்ததை எடுத்து மாமியார் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொண்டு வந்து என்ன போட்டிருக்காங்க, பருத்தி கொட்டையை ஊற போட்டுருந்துருக்காங்க. அதை எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, பருத்தி கொட்டினா சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை இல்லை, பருத்தி பால் சாப்பிட்ருப்பீங்க என்ன? ஓகே, பருத்தி கொட்டினா தெரியுமா என்னென்னு? மாட்டுக்கு கொடுக்குற நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்கள் நாம் சகித்து போகணும்.